கிண்டியாச்சு பார் கருவாடு குழம்பு ரெடி கருவாடு குழம்பு செய்யலாம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் வாங்க கருவாடு 100 கிராம் எடுத்துக்கிறேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்குது ரெண்டு ஸ்பூன் கடலை ஒரு மூடி தேங்காய் துருவனது வீட்டில் அரைச்ச சலவத்தூள் 2 ஸ்பூனு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கொஞ்சம் காரம் அதனால் காரமாக இருக்குது நான் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 மழை நெல்லிக்காய் சைஸு புளி கொஞ்சம் கருவேப்பிலை குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி சுடுதண்ணி போட்டு கருவாடை அலசி எடுத்து வச்சிடலாம் சட்டி காஞ்சி பேச்சு எண்ணெய் ஊற்றுறேன் அதுவும் கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் அது போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சம் தக்காளி சேர்த்துடலாம் மஞ்சத்தூள் போட்டுடலாம் மிளகாத்தூள் போட்டுருவோம் வீட்லேயே அரைச்சி செலவுத்தூள் போடுறேன் நம்ம சேனல்லே பாரு அரைச்சி செலவுத்தூள் வீடியோ போட்டிருக்கிறேன் அது எப்படின்னு பாருங்க பார்த்து செஞ்சு பாருங்க உப்பு போட்டுடலாம் தண்ணி விட்டுறலாம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக விடலாம் பாருங்கம்மா வெந்துகிட்டு இருக்குது இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும் மூடி வச்சிடலாம் பாருமா என்ன பண்ணு பார்க்கலாம் எந்திரிச்சா எப்படின்னு பார்க்கலாம் நல்லா வாசம் வருது வெந்துக்குச்சு இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் விடலாம் வேட்டும் அதுக்கு பின்னாடி கடலை தேங்காய் ஊற்றலாம் பார்க்கலாம் வெந்துருச்சாங்க வெந்து பூச்சி கடலை தேங்காய் ஊற்றலாமா கருவாடு வெந்துக்குச்சு
கடல தேங்காய் ஊற்றி வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விடலாம். குழம்பு வெந்து போச்சு, கருவாடெல்லாம் வெந்து போச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிப்பலாம். புளி கரைச்சதை ஊற்றிப்பலாம். குழம்பு வெந்துருச்சு, கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிடலாம். கழுகிண்டியாச்சு, பார் கருவாடு குழம்பு ரெடி.